Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயோஸ்வாலஜி சாப்டர் 4 Principles ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகிறது, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. வேரியேஷன் அப்படின்றது இதில் இந்த கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஓகேவா, வித்தியாசம் ஆர் டிஃப்ரென்சஸ் தான் வந்து வேரியேஷன் அப்படின்றது. இதனுடைய கொள்கைகள்னா கோட்பாடுகள் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குன்றது தான் நம்ம வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை பற்றின படிப்பு தான் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது. ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷனை பற்றி, அதாவது பரம்பரை, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அண்ட் அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை பற்றி படிக்கிறது வந்து ஜெனட்டிக்ஸ். இந்த ஜெனட்டிக்ஸ், ஸோ இதில் வர்றது தான் வந்து ஹெரிடிட்டி அப்படின்றது. இந்த ஹெரிடிட்டியோடைய அடிப்படையாக எது இருக்குன்னா ஜீன். ஏன் ஜீன் இருக்குது? ஏன்னா இந்த ஜீன் மூலயமா தான் வந்து ஒரு பயாலஜிக்கல் கேரக்டர் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுது. இந்த வேரியேஷன் அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ப்ராஜனி அப்படின்றது அந்த குழந்தை இல்லைனா அந்த வாரிசுக்கிட்ட வந்து போகக்கூடிய கேரக்டரில் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ தட் இஸ் வேரியேஷன். இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் அலில்ஸ். மல்டிபிள் அலில்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஹியூமன் பிளட் குரூப், அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், இன்செக்ட், பேர்ட்ஸ், இதை பற்றியும் இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து எப்படி வருது, செக்ஸ் லிங்க்டு ட்ரெய்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுது, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்றது வந்து மரபணு கோளாறு, இதை பற்றி தான் வந்து இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் அலில்ஸ். மல்டிபிள் அலில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஜீனுக்கே நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும், அது வந்து அலில்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் ஒன் ஆர் மோர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் தான் வந்து அலில்ஸ் அப்படின்றது. இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மியூட்டேஷன் மூலமா. மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஜீன் வந்து அந்த ஜீனில் இருக்கக்கூடியது வந்து ஜீனில் ஏதாவது மாற்றம் ஏற்படுறது தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்றது. இது குரோமோசோமில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், இதனால் அந்த ஜீன்லேயே வந்து மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ அப்படி வரக்கூடியது தான் அலில்ஸ் அப்படின்றது. மல்டிபிள் அலில்ஸ்னால் என்னது? மல்டிபிள் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு வந்து நிறையா, ஓகேவா, நிறையா இருக்கிறது, 2 or more அந்த மாதிரி. ஸோ அந்த மல்டிபிள் அலில்ஸ் வந்து என்னது? இப்போ நம்ம வந்து மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அந்த பீ பிளான்ட் எடுத்திருப்பார் இல்லையா, ஸோ அதில் வந்து டால் டுவாஃப் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த டால் டுவாஃப் அப்படின்றது வந்து ஹைட்னுடையது, ஓகேவா, ஹைட்டுன்ற ஒரு கேரக்டரை வந்து டால் டுவாஃப் அப்படின்னு வந்து ரெண்டாவர் சொல்லியிருப்பார். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன், ஓகேவா. இதுதான் வந்து அலில் அப்படின்றது. ஒரே ஒரு ஜீன் தான், அதாவது ஹைட்டுன்ற ஜீன் அது, ஆனால் அதில் வந்து டால்னு வந்து ஒரு டைப் இருக்குது, இன்னொன்று டுவாஃப்னு இருக்குது, இதுதான் வந்து அலில் அப்படின்றது. இதில் டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து டால் ட்ரெய்ட், ஓகேவா. டாமினன்ட் ரெசசிவ்னா டாமினன்ட் எது வந்து அங்கே முதன்மையாக இருக்குது அது வந்து டாமினன்ட்டு, எது வந்து அங்கே கம்மியாக வந்து எந்த கேரக்டர் அங்கே கம்மியாக காணப்படுதோ அது வந்து ரெசசிவ் அப்படின்றது. இதில் மெண்டல் சொன்ன அந்த ட்ரெய்ட் இருக்கு இல்லையா, அதாவது டால் டுவாஃப், அதில் டால் அப்படின்றது என்னென்னா நார்மலான அலில் ஆர் வைல்டு அலில். வைல்டு அலில்னால் ஒன்றும் கிடையாது, நேச்சுரலாக இருக்கிறது. அதுவே செகண்ட் இந்த டுவாஃப் அப்படின்றது மியூட்டன்ட் அலில், ஜீனில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு அது வந்து அந்த டுவாஃப்ன்ற ட்ரெய்ட் வந்து அதுக்கு வந்திருக்கு. ஸோ அது பேர் வந்து மியூட்டன்ட் அலில். ஒரு ஜீன்னால் எத்தனை டைம் வேணாலும் வந்து மியூட்டேட் ஆக முடியும், ஓகேவா. அதனால் எத்தனை டைம் வேணாலும் மியூட்டேட் ஆகி நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து அது ஃபார்ம் பண்ணும். அப்படி அது வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதாவது 3 இல்லைனா அதுக்கு அதிகமான அலில்ஸ் ஒரு ஜீனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபிள் அலில்ஸ் அப்படின்றது. இங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, வென் 3 or more அலில்ஸ் ஆஃப் அ ஜீன், ஓகேவா, ஒரு ஜீனுக்கு 3 இல்லைனா அதிகமான அலில்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெய்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஒரு பர்டிகுலர் ட்ரெய்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்றது என்னன்னு நம்ம வந்து வர இதில் பார்க்கலாம். ஸோ அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் வந்து சேம் லோக்கஸை வந்து ஆக்குப்பை பண்ணும், அதுதான் வந்து மல்டிபிள் அலில் அப்படின்றது. இந்த மல்டிபிள் அலில்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, பேரண்ட் கிட்டேருந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அந்த இதுக்கு பேர் வந்து
மல்டிபிள் அலிலிசம்.